ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்து முறையில் ஒரு அருமையான குழம்பு தான் வைக்க போகிறோம். அது என்ன குழம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை குழம்பு தான் வைக்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. வாரத்தில் வந்து ரெண்டு நாளாவது எடுத்துக்கணும். நாங்கள் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் அடிக்கடி செய்வோம் முருங்கைக்கீரை குழம்பு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம முருங்கைக்கீரை குழம்பு தான் வைக்க போகிறோம். அது பார்த்தீங்கன்னா அம்மா தான் இன்றைக்கி முருங்கைக்கீரை குழம்பு வைக்க போகிறாங்க. இப்போ வாங்க, நம்ம எப்படி முருங்கைக்கீரை குழம்பு வைக்கிறோம் அப்படின்னு பார்க்கலாம். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க, நம்ம போய் முருங்கைக்கீரை குழம்பு வைக்கலாம். பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை குழம்பு வைக்கிறதுக்காக வந்து முருங்கைக்கீரை பறிக்க வந்திருக்கோம். அது முருங்கை மரம் எங்கள் வீட்டிலே இருக்குது, சின்ன அப்படியே பறிச்சிட்டு போகலாம் அப்படிங்கிறது தான் வந்துருக்கோம். கொஞ்சம் வெயில் கிளம்பிட்டேன்டா. அந்த சைடு போனாதான் எல்லாம் பூ வைக்குது. பூ வைக்குதாம்மா? இதெல்லாம் பழுத்து கொட்டி நல்ல கதையா பெரியபடி. பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வந்து பறிச்சாச்சு. முருங்கைக்கீரை குழம்புக்கு வந்து அதிக தேவையில்லை, கொஞ்சமாக இருந்தால் போதும். அதனால் நாங்கள் வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு மட்டும் முருங்கைக்கீரை பறிச்சுட்டு வந்துட்டோம். குழம்பு வச்சுக்கலாம் அப்படியா? இப்போ போய் நம்ம இதை உருவி ஃபஸ்ட்டு உருவலாம், அதுக்கப்புறம் குழம்பு வச்சுக்கலாம். நல்ல வேலை இருக்குமா? நீ கீரை குழம்பு வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நாங்கள் கீரை பதான் பறிச்சுட்டு வந்தோம். பறிச்சுட்டு வந்து அவங்க உருவிட்டு இருக்காங்க. நான் வந்து குழம்புக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம்லாம் கட் பண்ணிகிட்டு இருக்கேன். அது கீரை குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் போட்டு குழம்பு வச்சா தான் நல்லாயிருக்கும். அதனால சின்ன வெங்காயம் தான் கட் பண்ணுறேன்னா. இங்கே வாங்க, ஆத்த சமைக்கிட்டு நீ இங்கே வாங்க. என்ன பண்ணுறாங்க அம்மளு? அம்மளு நிலா என்ன பண்ணுதுமா? புளி தண்ணியோட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ கீரை குழம்பு வைக்க போகிறோம், சட்டி காஞ்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது சுத்தமான கடலை எண்ணெய். ஆமா, இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் இப்போ பொரிஞ்சிட்டு இப்போ பட்டை மிளகாய் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். போ வெங்காயம் வதங்கிட்டு இப்போ கீரை சேர்த்துக்கலாம். கீரை போட்டாச்சு. இப்போ கீரை குழம்பு தாளிச்சு ஊற்றிக்கலாம். இப்போ தாளிச்சு ஊற்றியாச்சு. இப்போ மூடி வைப்போம், கொதியட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கீரை குழம்பு தாளிச்சு ஊற்றி வந்து கொதிஞ்சிட்டு இருக்கு பாருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதியட்டும். நல்ல வாசமாக இருக்கானா குழம்பு, கீரை குழம்பு.
பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க, சூப்பரா வந்திருக்கு பாருங்க. பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை குழம்பு வந்து அருமையா வந்திருக்கு, நல்ல வாசமா இருக்கு பாருங்க. அதுவும் பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை ரொம்ப நல்லது, இரும்பு சத்து அதிகமா இருக்கு. நம்ம பாத்தீங்கன்னா வாரத்துல இது மாதிரி ரெண்டு வாட்டி இது மாதிரி குழம்பாவோ சுண்டியோ இது மாதிரி நம்ம சாப்பிடலாம், நல்லது. அது பார்த்தீங்கன்னா கிராமத்து முறையில் நாங்கள் வந்து முருங்கைக்கீரை குழம்பு வச்சுருக்கோம். இதேமாரி நீங்களும் வந்து முருங்கைக்கீரை பறித்து கிராமத்து முறையில் முருங்கைக்கீரை குழம்பு வச்சு பாருங்கள்.